இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் ஆர்டரை எடுத்துட்டேன் காலையில். இன்றைக்கி வேளச்சேரிக்கு ஆர்டர் வராதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால் சரின்னு சொல்லிட்டு ஆதம்பாக்கம் சைடு வந்து நின்றுட்டேன். ஸோ ஆதம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க எக்மோருக்கு, எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், ஆலந்தூரில் போயிட்டுருக்கேன். இது வந்துட்டு 199 ரூபா, நம்ம வந்துச்சு 200 ரூபான்னு நினைக்கிறேன். நமக்கு வருது 160 இல்லை 170க்குள்ளே வரும், 198 நினைக்கிறேன். நமக்கு வருது 167 வரும். ஸோ காலையிலே ஆர்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் சிட்டிக்குள்ளே. ஸோ இப்போ இங்கே போனோன்னா எப்படியுமே ரிட்டன் ஆர்டரும் உடனே கிடச்சிரும். ஸோ சனிக்கிழமை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுற ஆர்டர் போடவே இல்லை, என்னன்னே தெரியல. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக போட்டுரு ஓடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அடுத்த ஆர்டரும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு எக்மோரில் ட்ராப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஆர்டரு. ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து எடுத்திருக்கேன், புதுப்பேட்டிலேருந்துட்டு அய்யப்பாக்கம் வரைக்கும். ஸோ 212 ரூபாக்கிட்ட வந்துச்சு. சரி ஓகே, நீ எடுத்துட்டேன் உடனே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அய்யப்பாக்கம் போனேன்னா உடனே ரிட்டன் ஆர்டர் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாரிஸு ரிச்சி ஸ்ட்ரீட்லலாம் எடுக்கிறோம், புதுப்பேட்டில் எடுக்கிறோன்னா கம்பல்சரி ரிட்டன் ஆர்டர் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மண்டேவே நல்லா போய்கிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே பாரிஸில் ரிச்சி ஸ்ட்ரீட் இந்த மாதிரி ஏரியாங்கள்லேருந்து ஆர்டர் எடுக்கிறோன்னா, ஸோ அடுத்த ஆர்டர் ஒரு 1/2 hour கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு 15 நிமிஷத்துலேயே ஆர்டர் போட்டாங்க. அம்பத்தூரில் ட்ராப் பண்ணிவிட்டு, சாரி அயப்பாக்கத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அம்பத்தூரில் போயிடலாம், அங்கே ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன். கொஞ்சம் தூரம் வர்றதுக்குள்ளேயே மதுரை வயலில் ஆர்டர் போட்டாங்க பிக்கப்பு, மதுரை வயலேருந்து ஆலந்தூர் வரைக்கும். ஸோ மதுரை வயல் லாங் பிக்கப் தான், 3 கிலோமீட்டர் மேலே வந்துச்சு. ஸோ பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன பார்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ பேக் உள்ளே எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இதுவும் பேக் உள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த மதுரவாயில் பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஆலந்தூர் கிளம்பிட்டேன் நான். ஸோ ஆட்டுக்குட்டிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, நம்மளை மதிக்கவே மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே. ஸோ இதை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆலந்தூர் டெலிவரி முடித்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கனாக்கா கிண்டியில் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கிண்டி எஸ்டேட் உள்ளே போயிட்டேன் ஆலந்தூர் முடிச்சுட்டு. ஆலந்தூரில் சின்ன சின்னதாக தான் வரும்னு சொல்லிவிட்டு எஸ்டேட் உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ ஆலந்தூர் எஸ்டேட் உள்ளேருந்து திருமுடிவாக்கம் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ திருமுடிவாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் 2-3 தடவை நின்று 1 hour நின்று பார்த்துட்டு எம்டியாகவே வந்திருக்கேன். ஸோ இந்த தடவை போனதான் தெரியும், பட் அதுக்கு முன்னால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து ஒரு 950 ரூபா ஆர்டர் எடுத்திருக்கேன் கும்மிடிப்பூண்டி, திருமுடிவாக்கம்லேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு. ஸோ அந்த ஒரு ஆசையில் தான் அங்கே நின்றுறேன் நான் ரொம்ப நேரம், 1 hour 1.5 மணி நேரம்லாம் கூட நின்றுறேன் ஏதாச்சும் பெரிய ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், அந்த ஒரு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் சின்ன ஆர்டர் 2 ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருமுடி வாக்கத்தில் ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியல. இப்போ திருமுடி வாக்கத்தில் இருக்க போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் அட்ரஸ் தப்பு தப்பாக கொடுத்து வச்சுருக்கான், பிக்கப்லேயே 1/2 மணி நேரம் சாவடித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுற இடத்துல கிண்டியில் வந்துட்டு வெறும் இதை மட்டும் கொடுத்துட்டான், பேப்பர் மட்டும், வழியில் போய் பிக்கப் பண்ணிக்கான்ட்டு. அப்புறம் பல்லாவரம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிவரி வந்தால் டெலிவரி அட்ரஸ் தப்பு. இப்போ மாறி போயிட்டுருக்கேன், முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் 4 மணிக்கு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் நிற்கிறேன், ஒரு ஆர்டர் கூட வரல. நான் நிற்கும்போது கூடவே 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் பேச்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி போய் பேச்சு கொடுத்தாக்கா அவங்க ஆப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் காலைல 8 மணிக்கு வந்திருக்காரு ஆன் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 10 மணிக்கு ஆன் பண்ணியிருக்காரு. சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 8 மணி நேரம் ஒருத்தர் லாகின் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 9 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்காரு.
ஆர்டரே இல்லாமல் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா இன்னொருத்தர் வந்தார் அங்கே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து ஓட்டியிருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு 800 சம்திங் ஓட்டியிருக்கு, 700 இல்லை 800 ஓட்டியிருக்காரு. ஸோ போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலரை மட்டும் ஆர்டரே கொடுக்காம ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சுருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் பாருங்களேன் மனசாட்சி இல்லாமல் நின்றுட்டுருக்குறாங்க. வேறு எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம்ல. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆர்டர் கூட இல்லாமல் ரெண்டு பேர் வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தேன், இன்னும் மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க மூணு பேருமே அதே மாதிரி தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஆர்டர் இல்லாமல் ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் ஓட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுவும் வந்து சின்ன சின்ன ஆர்டர் தான், 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே ஓட்டல அவங்க மூணு பேரும். ஸோ நம்ம பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 700 ரூபா ஓட்டிட்டோம். எனக்கு வேறு உடம்பு முடியலையா, அதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ திருநீர்மலையில் இருக்கேன், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன வேலைச்சேரி போகணும், நான் அப்படியே கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எம்டியாக போனாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டேன். 6 மணிக்கு மேலெலாம் அங்கே என்ன வராது திருமுடி பக்கத்தில். ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.